2020 ஆண்டுக்கான தேசிய ஸ்டார்ட் அப் விருதுகளுக்கான வெற்றியாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். புதுமையான பொருட்கள் மற்றும் தீர்வுகளை உருவாக்கும் புதிய நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தேசிய ஸ்டார்ட் அப் விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. மத்திய தொழில் ஊக்குவிப்பு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை முதல் முறையாக இதனை உருவாக்கியுள்ளது. முதலீட்டாளர்களுக்கு பொது நிறுவனங்கள் வழங்கிய லாபத்தை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் சமூக நலனுக்காக பொருட்களுக்கும் தேவைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. மொத்தம் 12 துறைகளில் உள்ள 35 பிரிவுகளில் இந்த விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. வேளாண்மை, கல்வி, தொழில் முனைவு, தொழில்நுட்பம், எரிசக்தி, நிதி, உணவு, சுகாதாரம், விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா மற்றும் நகர்ப்புற சேவைகள் இதில் அடங்கும். இந்நிலையில் 2020 ஆண்டுக்கான தேசிய ஸ்டார்ட் அப் விருதுகளுக்கான தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த விருதுகளை அறிவிக்கிறார். துறையின் இணையமைச்சர் சோம் பிரகாஷ் முன்னிலையில் மெய்நிகர் பாராட்டு விழாவும் நடைபெறவுள்ளது.